பல்லர் குடும்பர் காலாடி மூப்பர் தேவேந்திர குலத்தான் பயாதிரியார் ஏழு பிரிவை சேர்த்தி தேவேந்திர குல வேளர் என்று அறிவிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை கூட திமுக அண்ணா திமுக அரசுகள் நிறைவேற்றவில்லை. இந்த எங்களை வந்து பட்டியல் பிரிவில் சேர்த்த காரணத்தினால தேவையற்ற ஜாதிய மோதல்கள் பெரும்பான்மையான சமுதாயத்தோடு அன்னசரியான சாதி மோதல்கள் வருது. இது எல்லாம் உணர்ந்து கிராமத்தில் போய் இளைஞர்கள் மத்தியில் பணியாற்றி அவர்களுடைய கருத்தை அறிந்த பிறகுதான் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன் தவிர இது புதிய தமிழகம் கட்சியினுடைய கோரிக்கை அல்ல. தேவேந்திர மக்களுடைய உள்ளக்கிடங்கியினுடைய வெளிப்பாடே புதிய தமிழகத்தினுடைய நிலைப்பாடு. சரி, தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து அனைத்து உட்பிரிவுகளையும் சேர்க்க வேண்டும், ஒரே பிரிவில் வந்து அழைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பலர் ஏற்றுக்கொண்டாலும், தேவேந்திர குல மக்கள் ஏற்றுக்கொண்டாலும், இடஒதுக்கீடு அப்படிங்கிற வர்றதுக்கு வந்து நீங்க வந்து அந்த பட்டியல் பிரிவிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறுவதற்கு பல எதிர்ப்பு குரல்கள் எழும்பில்ல. அதை வந்து செயற்கையாக உருவாக்குகிறார்கள். இடஒதுக்கீடு எங்கேயும் போகாது. எம்பிசி பட்டியல் வந்தாலும் இடஒதுக்கீடு இருக்கும், எம்பிசிக்கு போனாலும் இடஒதுக்கீடு இருக்கும். இடஒதுக்கீடு எங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு அப்படியே இருக்கும். சரி, டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கருடைய இந்த நினைவு நாளில் இந்த கோரிக்கையை நீங்கள் எழுப்புவதற்கு காரணம் என்ன? அதாவது டிசம்பர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1956 சட்டமன்ற உறுப்பினராவதை காட்டிலும் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராவதை காட்டிலும் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் என்று அவர் மதம் மாறினார். எனவேதான் அவர் வந்து இடஒதுக்கீடு அவர் பெற்றுத்தந்த இடஒதுக்கீட்டை காட்டிலும் சுயமரியாதையே பெரியது என்று அவர் வந்து 1956 வருஷத்துக்கு முதலே மாறின காரணத்தால் தான் அண்ணல் அம்பேத்கரை முன்மாதிரியாக கொண்டு எங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையை மீட்டெடுப்பதற்காக அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு தினத்தை நாங்கள்